Hi friends, welcome to the channel. In this video, Cashly app mulima money earn pandrathu mattum illama register panna adutha second unga account la oru chinna oru amount odane potruvaanga. Payment proof na last ah kaatren. Ippodiki description box la link neenga click pannunga. Click panna peragu indha maari ungalku page open aagum. Idhila ungala Paytm account kuda mobile number mattume indha enter mobile number pathina andha box kulla fill pannunga. Then submit and go update option click pannunga. உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். டேரெக்டாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ் தான். மெயில் ஐடி மொபைல் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், பேடிஎம் அக்கௌண்ட் கூட மொபைல் நம்பரே இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். தென் பாஸ்வேர்ட் ஐ எம் நாட் ரோபோட் அப்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் கோட் சென்ட் பண்ணிப்பாங்க. மொபைலுக்கு தனியாகவும் மெயிலுக்கு தனியாகவும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை ரெண்டையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த பேஜ் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருங்க. அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் படிச்சுட்டு கீழே அக்செப்ட் அக்ரி பார்த்தீங்களா, அந்த ஐ அக்ரின்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண பிறகு தான் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷனே எனேபிள் ஆகும். இல்லைன்னா அது எனேபிள் ஆகாது. ஸோ ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன சிக்கலுக்கு நான் என்ன சொல்கிறேன், டேட் ஆஃப் பர்த்தும் ஜென்ரல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்களா, இந்த வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்ன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு மேபி செலக்ட் ஆகலாம், அதாவது கேலண்டர் வரலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு வேலை வரலை, இது வந்து வராதாங்க சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வரலை, அதனால் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உங்களோட டேட்டா அதாவது உங்களோட டேட்டாவில் ஏரோப்ளேன் மோடு பார்த்தீங்களா, அந்த ஏரோப்ளேன் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிவிடுங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த வாட்டுன்ற இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஜேபிஜி இல்லை இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் எல்லாம் அன் ஏதோ ஒரு ஃபார்மேட்டு அந்த ஃபார்மேட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலண்டர் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தேன் நான், எனக்கு வரலை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா ஏர்ப்ளேன் மோடை டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணேன். அந்த இமேஜ் வந்தது, உடனே கிளிக் பண்ணி என்னோடய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து ஸ்டேட்டு சிட்டி சிப்கோட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபினிஷன் கொடுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அது என்ன அமௌண்ட் வேணால் இருக்கலாம், 3 ரூபா இருக்கலாம், 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபா வந்துச்சுருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எது வந்தாலும் ஓகே, சும்மா ஒரு அமௌண்ட் போடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில், அடுத்த செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆப்புக்கு வருவோம். நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். லாகின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா, இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து சர்வே மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த சர்வே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கீழே ப்ரொஃபைல் சர்வேன்னு பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் உங்களை பற்றின சர்வே கேட்பாங்க. அந்த சர்வே அதாவது உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து தான் அவங்க என்ன சர்வே கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சர்வே 1, சர்வே 2, சர்வே 3ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வரும். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து பாயிண்ட்ஸ் தான், பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பேமெண்ட் விட்ரா பண்ணதாக தான் மேல் லெஃப்ட்டில் 3 லைன் போட ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிடெம்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ரிடெம்ஷன் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேடிஎம்மில் நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிஃப்ட் வவுச்சர் இருக்குது, அந்த வவுச்சர் வச்சு நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எது கேஷ்பேக்கு எதனால கிடைக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் 100 பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ரெடீம் பண்ணலாம். டைரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்துடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண சொன்னால அதே தான், 3 லைன் போல ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் ஃப்ரெண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மறுபடியும் இன்வைட்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதால உங்களுக்கு 1 பாயிண்ட். ஸோ இதில் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாகவே உங்கள் ஃப்ரெண்டோட மெயில் அட்ரெஸ்ஸாக நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டு அவங்க மெயில் ஐடிக்கு இது போயிடும். என்ன போயிடும்னா உங்களோட லிங்க்கு போயிடும் ரெஃபரல் கூட சேர்த்து. அவ்வளோதான்.
ஸோ இதுதான் நம்மளோட இன்னிக்கான இது. இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. சரி, சும்மா ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வருது, போட்டுருவோமே அப்படின்ட்டுக்காக நான் போட்டேன். அவ்வளோதான் ப்ரோ, இன்னைக்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா, நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல் கோயில் மெயில் அடிக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் செய்யணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.